குட் மார்னிங் மோட்டர் வீடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான செலிபிரிட்டி நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு. அவர் எந்த காரில் வராரு, எப்படி வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்காக நிறைய செலிப்ரேஷன்ஸை வந்து இங்கே நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மியூசிக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ரெடியாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாத்தியக்காரங்களாம் ரெடியாக இருக்காங்க வாத்தியம் வாசிக்கிறதுக்கு. அண்ட் எல்லோரும் வந்து இங்கே சிபி சரணும் வந்து ரெடியாக இருக்காங்க அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கு. ஸோ அவர்கிட்ட ரெண்டு கார் இருக்குது, முக்கியமான கார். ஆனால் அதில் வந்து எந்த காரில் வரப்போகிறாருங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். வழி மீது விழி வைத்து காத்து இருக்கிறோம். இதுதான் எப்படி வராருன்னு பார்ப்போம். இப்போது சிவகார்த்திகேயன் உள்ளே வந்துட்டு ஆஃபீஸை சுற்றி பார்க்க போகிறாரு. ஸோ இங்கே சிபியும் சரணும் சேர்ந்து தான் ஆஃபீஸை சுற்றி பார்க்க கூப்பிட்டுறாங்க. ஸோ நாமளும் அவர் பின்னாடியே போவோம். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தரை விடாமல் ஒவ்வொருத்தராக பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் டைம் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பார்க்குறதுங்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம். அப்படியே மோட்டர் விகடன் டீம் பக்கமும் வந்தார். அவர்கிட்ட சீக்கிரமாக ஒரு ரெண்டு மூணு கேள்வியை கேட்டோம். பாருங்களேன், Q5 சரி. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசி ஸ்கோடா பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். ஓ, அது ஸ்கோடாவில் ஏற்பாடு பண்ணுது. அதுக்கப்புறம் நீ ஆடி வாங்கிட்டீங்க. ஆமாம் ஆமாம், இப்போ பிஎம்டபிள் X5 இது X7 5 சீரிஸ். ஆமாம். கார் பைக்ஸ் எல்லாம் ரொம்ப கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நிறைய அப்பாட்ட வந்து அதை பற்றி தான் பேசிட்டே இருப்பேன். திட்டிலாம் அனுப்புவார், போய் படுற போட அப்படின்னு சொல்லி. அப்பா இந்த கார் இந்த அப்போ வந்து எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பேன். அதோடய ஹார்ஸ் பவர் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். இப்போ அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. மேபி வாங்க ஆரம்பிச்சோன்னு கொழுப்பாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். டிசைரபிள் கார் என்ன சார்? மோஸ்ட் டிசைரபிள். அப்படிலாம் நம்ம ஒரு ஏதாவது ஒரே ஒரு கார் நம்ம காசு சம்பாரித்து வாங்கிட மாட்டோமான்னு நினச்சோம். இப்போ கார் வாங்கிட்டோம், அதனால் ஆசைகள் இப்போ வேறே ஆயிடுச்சு. நம்ம ஸ்டுடியோ போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கண்ணனும் நானும் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ராஜசேகரன் இருக்கார். எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு ரெட்டு வைபுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயனை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோ ஷூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நேராக இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். ஆ, என்னது, அவர் வீட்டில் செப்பலை மறந்துட்டேங்க. யார், அவர் வீட்டில் உங்கள் செப்பலை மறந்துட்டீங்களா? வெரி குட், நம்ம போகும்போது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஆஃபீஸ் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு இப்போ தான் இன்டர்வியூ ஆரம்பிக்குது. இந்த இன்டர்வியூவை பார்க்க நீங்கள் வந்து சினிமா வீடில் போய் பாருங்கள். நான் சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் ட்ராவல் வந்து அதிகமாக பண்ணியிருக்கீங்களா? ட்ராவல் இப்போ எல்லாம் பண்ண வேண்டிய சூழலில் தான் இருக்குது சார். எனக்கு ட்ராவல்னாலே கொஞ்சம் பயம் உண்டு. இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து அங்கே போயின்ற ஒரு இது எப்போவுமே உண்டு. கண்டிப்பாக அது நம்ம பார்ட் ஆஃப் அவர் ஒர்க் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருந்திருக்கீங்க? நான் சில நம்ம டிவிலாம் இருக்கும்போது சில நாடுகளுக்கு நிறையா போயிருக்கேன் நான். லைக் ஜப்பான், கத்தார், துபாய், மலேசியா, சிங்கப்பூர், அந்த மாதிரி நாடு. காரில் கேட்கும் லாங் டிரைவ் இப்போ போகிறதில்ல சார், மேக்ஸிமம் தவிர்த்துறது. எவ்வளோ லாங் டிரைவ் இதுக்கு போயிருக்கீங்க? இது வரைக்கும் அதிகமாக நீங்கள் போன லாங் டிரைவ் எது? அதிகமாக போன லாங் டிரைவா, இங்கேருந்து
கோயம்புத்தூர் போனது தான் லாங். இது ஒரு லாங்காடா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இது ரொம்ப லாங். டெய்லி ஷூட்டிங் முடிச்சு என் வீடு ஈஸியாக இருக்கு போகிறதே பெரிய லாங் டிரைவ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ இப்போ சிவகார்த்திகேயன் வந்து எவ்வளோ தூரம் லாங் டிரைவ்லாம் போனாருங்கிறத பற்றியெல்லாம் பேசினார். ஸோ சிட்டிக்குள்ளே போகிறதே ஒரு லாங் டிரைவ் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கிளம்புறாரு, அவருக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு நாமளும் அப்படியே கிளம்புவோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவர் வந்த கார் வந்து BMW 530D.